ஹாய் யூஎஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முடிவே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். சிட்டி ஏர்பஸ் பறக்கும் கார் அதிகபட்சமாக 2310 கிலோ எடையுடன் 200 மீட்டர் உயரத்திற்கு பறக்கின்றது என்று ஏர்பஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பாடத்திட்டம் குறைக்கப்படும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகள் திறப்பது குறித்து மருத்துவ வல்லுநர்கள் குழுவிடம் ஆலோசனை பெற்ற பின்னர் தான் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் எம் வெங்கட்ரமணா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பா குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். காவலர்களுக்கு வார விடுமுறை அறிவித்துள்ளதால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசுக்கு தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். கோவிட் காலத்தில் 81% தங்க நகைக்கடன் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நகைகள் ஏலத்திற்கு வரும் அபாயம் உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் படிப்பதற்காக அங்கு தங்கி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பு முடிந்ததும் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று சட்டத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவின் வேலை வாய்ப்புகளை தடுப்பதற்காக இந்த தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் PV சிந்து அவர்கள் தோல்வியடைந்துள்ளார். மாதந்தோறும் மின் கணக்கீடு எடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் விரைவில் நிறைவேற்றுவார் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளுக்காக ஈரோடு பேருந்து நிலையம் CNC கல்லூரி மைதானத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் திருமணத்தை நடத்தி வைப்பவர்கள் மற்றும் கலந்து கொள்பவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மத்திய மண்டல IG எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு இன்று முதல் 5 நாட்களுக்கு அனுமதி இல்லை என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். TRB தேர்வுகள் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை ஆன்லைனில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. +2 தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்திருந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் உள்ளிட்ட 5 கோயில்களில் பக்தர்கள் வசதிக்காக விரைவில் ரோப் கார் அமைக்கப்படும் என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச பட்டாக்களில் வீடு கட்டாவிட்டாலும் அதனை திரும்ப பெறும் நடவடிக்கை தவறானது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் I பெரியசாமி அவர்கள் கூறியுள்ளார். போலி நகையை விற்பனை செய்துள்ளதாக GRT நகைக்கடையின் மீது பெங்களூருவை சேர்ந்த பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36384 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.